அன்னைக்கு ஜெயில இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் நடந்தது என்னன்னு ஒண்ணு விடாம சார் கிட்ட விளக்கமா சொல்றேன். சரிங்க சார், நடந்தது அப்படியே சொல்லிடுறேன் சார். கேசவ் சொல்ல சொல்றேன் சார். செல்ல இருந்து தப்பிச்சு பக்கத்துல உள்ள வீட்டுக்கு தான் சார் போனேன். பெருசா ஒண்ணும் தெரியல. அங்க கிடைச்சது 3-4 ஜோடி ட்ரெஸ், ஒரு மொபைல் போனு, அப்புறம் கொஞ்சம் பணம், அப்புறம் ஒரு கத்தியும் கிடைச்சது சார். அப்புறம் நான் போனது கொஞ்சம் தூரமா உள்ள வீட்டுக்கு சார். வீட்டுல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் சந்திச்சிருக்கீங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவளை மறுபடியும் பார்க்கணும்னு மனசு துடிச்சிட்டே இருந்தது சார். முதல்ல நான் போய் கூப்பிடும்போது அவள் என்னை பார்க்கவே முடியாதுன்னு மறுத்துட்டா. அதை என்னால் தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் மொபைல் எடுத்த போட்டோவை எல்லாருக்கிட்டே காட்டி உன் மனத்தை வாங்கிடுவேன்னு சொன்னேன். ராஜன், மானத்தை வாங்கிடுவேன்னு சொன்னதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் வீட்டுக்கு பின்னாடி வந்தா சார். அப்புறம் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் சார். பாவம், காலில் விழுந்து அழுதா சார். என்னை இனிமே தொந்தரவு பண்ணாதீங்கன்னு. பார்க்க எனக்கு கஷ்டமா இருந்தது சார். வாழ்க்கையில முதல் தடவையா ஒரு பொண்ணோட கண்ணீர் என்னை மாத்திருச்சு. அதுக்கப்புறம் நான் அவளை தொடல சார். இப்போ எப்படி ரெண்டு பேரும் செட் ஆயிட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அவ ரொம்ப பாவம் சார். என்னடா இல்லை, என்ன பாவம்? உன் மேல அக்கறை இல்லாம தான் அந்த பொண்ணு உன்ன காப்பாத்துறதுக்காக இந்த சார் தலையில அடிச்சாளா? அது இவரு என் கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது அவ நான் செத்து போயிடக்கூடாதுன்னு. அதை தவிர வேற எந்த காரணமும் இல்லை சார். நீ சொல்ற காரணத்தை நம்ப முடியலையே. அதான் சார் உண்மை. இப்ப உண்மையை சொல்லிடுவான் சார். நாள் கணக்கோ வார கணக்கோ மாச கணக்கோ இல்லை, பல வருஷமா அந்த பொண்ணுக்கு இந்த ராஜன் நல்லாவே தெரியும். உங்கள் ரெண்டு பேருக்கும் கொஞ்ச நாள் தானே பழக்கம், அதுவும் வெளியே சொல்ல முடியாத லிங்க். அப்படி இருக்கும்போது உன்னை காப்பாற்றுறதுக்காக ராஜனோட தலையில் அடித்தான்னு சொல்கிறது நம்பவே முடியாத ஒரு பொய் மாதிரி எனக்கு தோணுது. ஏன் கேசவ் மறைக்கிற? சத்தியமாக சொல்கிறேன், ஒன்றும் இல்லை சார். சொல்கிறேன் சார், நான் மிரட்டினப்ப அவ மறுபடியும் என்னை பார்க்க வந்தா சார். பல தடவை வந்திருக்கான்னு சொல்ல? ஆமாம் சார். மறுபடியும் மறுபடியும் அவளை அனுபவிச்சிருக்க? ஆமா சார். அப்புறம் அவளே வர ஆரம்பிச்சிட்ட? ஆமா சார். இந்த அசிங்கம் வெளியே தெரிஞ்சா அவளுக்கு பெரிய அவமானம் ஆயிடும் சார். அதனாலதான் சார் முதல்ல போய் சொன்னேன். ஒரு உதவி பண்ண முடியுமா சார்? நடந்தது ஏதோ நடந்து போச்சு,
இந்த விஷயத்தை பத்தி அவகிட்ட விசாரிச்சு அவமானப்படுத்தாதீங்க. அவ பாவம் சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இனிமே அவனை லாக்அப்ல வைக்க வேண்டாம். சப்ஜெக்ட் அனுப்பிடுங்க சார். யோ சார், வாயா. ஹலோ சார். அவமானம் போக கூடாதுங்கிறதுல நீ கவனமா இருக்கல்ல? ஆமா சார். அப்படின்னா நீயும் அந்த பொண்ணும் வர்றதையோ போறதையோ இல்ல மத்ததையோ அந்த பொண்ணு பத்திர பாத்துருந்தா? நீங்க சந்தேகப்படுறது எனக்கு புரியுது, ஆனா சத்தியமா அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை சார். செத்து போன பொண்ணு யாருன்னு கூட தெரியாது. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன் சார். செல்ல இருந்து தப்பிச்சு மூணாவது நாள் நான் திருட போனப்போ தூரமா ரெண்டு பேர் நின்று பேசிட்டு இருந்தாங்க. அவங்க யாரு? தூரத்துல இருந்து பார்த்ததுனால தெரியல. அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு மலையடி வாரத்துல ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சதுன்னு கேள்விப்பட்டேன். போ. அவன் சொல்றதெல்லாம் நம்பலாமா சார்? இப்போதைக்கு நம்பணும் இல்லை, நம்ப கூடாதுன்னு இல்லை. ஒரு கொலைக்காரன் கூட உண்மையை சொல்லிடுவான், ஆனா ஒரு திருடன் உண்மையை சொல்லிடுவான்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஹலோ, கிடைச்சிருச்சா? குட், நான் இதை வந்துடுறேன். சார், லோக்கல் போலீஸ் அவங்க அம்மா ஃபாலோ பண்ணி சசி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. விஷயம் தெரிஞ்சதுமே அவனை கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கிட்டேன். ஓகே, கம் ம். சார், கொஞ்சம் இங்க வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அர்ஜென்ட் எதுவும் இல்லைன்னா கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். நாங்க ஏன் கெட்டப் மாத்திட்டு வந்தோம்னு டைம் வரும்போது சொல்றேன்னு சொன்னால? ஆமா சார், இப்போ அதை சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு சார். ஒரு லெட்டர்னால தான் கிரைம் பிரான்ச் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆச்சு. முருகன் எழுதின? நோ நோ நோ, அது இல்லை. நான் ஒரு இன்லைன் லெட்டரை பற்றி தான் சொல்கிறேன் பிரகாஷ். அந்த லெட்டரில் கண்டென்ட் இவ்வளோ தான். பத்ரா எப்பவும் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணுறவன்னு, தான் லவ் பண்ணுற பையன் தன்னை ஏமாத்திடுவானோன்னு பயமும் துக்கமும் அவளுக்குள்ளே இருந்திருக்கு. அதனால் பத்ரா தற்கொலை பண்ணியிருக்கலாம். வந்ததும் மொட்டை கடைதாசி தான். எழுதினாலோட பேரோ அட்ரஸோ இல்லை, ஆனால் போஸ்ட் பண்ணியிருக்கிறது இங்கே இருந்தான். மொட்டை கடைதாசியாக இருந்தாலும் அது மேலே இருக்கிற அட்ரஸில் தான் விஷயமே இருக்கு. ஏன்னா சிட்டியில் தங்கி இருக்கிறவங்களுக்கு டிஜிபி ஆஃபீஸ் அட்ரஸ் கிடைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அப்போ சிட்டியிலிருந்து 300 கிலோமீட்டர் உள்ளே இருக்கிற இந்த கிராமத்திலிருந்து இந்த பின்கோடை தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னா, அதுவும் எழுதினவங்க ஒரு பொண்ணாக இருந்தா? இந்த லெட்டரை பார்த்ததுக்கப்புறம் தான் கிரைம் பிரான்ச்சுக்கு விஷயமே புரிஞ்சது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோன்னு தோணுச்சு. லெட்டர் எழுதி வச்ச பொண்ணோட நோட் புக்கு தான் இது. ரெண்டுலேயுமே ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரி தான் இருக்குது. டெஸ்ட்டில் அதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். பத்ராவோட லவ்வர் சசி இப்போ கிரைம் பிரான்ச்சோட கஸ்டடியில் தான் இருக்கான். இந்த லெட்டர் எழுதின பொண்ணும் அவனோட லவ்ருங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. யார் சார் அந்த பொண்ணு? தான் காதலிக்கிற பையனை இன்னொரு பொண்ணு காதலிக்கிறான்னு தெரிய வரும்போது ஏற்படுற வேதனை, வருத்தம், வெறுப்பு, இதெல்லாம் தான் பத்ராவோட கொலைக்கு காரணமா? இல்லை போலீஸோட கவனத்தை திசை திருப்பறதுக்காக தான் இந்த மொட்டை கடுதாசியை எழுதியிருக்காளா? அந்த திருடனை விசாரிக்கும் போது என்ன சொன்னான்? மலைக்கு அந்த பக்கம் ரெண்டு பேர் நின்று பேசுறத பார்த்தேன்னு சொன்னால. லெட்டர் எழுதின அந்த பொண்ணு யார் சார்? நினைக்கிறனால நீங்களும் உங்க போலீஸ்காரங்களும் முகமுடி போட்டவனை துரத்துனீங்களே, அது நான் தான். நான் இந்த நோட் புக்கை எடுக்கிறதுக்காக தான் அன்னைக்கு உங்க குவார்டர்ஸ்க்கு வந்தேன். மாலதி, நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். அந்த லெட்டர் எழுதினது நான் தான். அந்த அட்ரஸையும் பின்கோடையும் உங்க ஃபைல்ல இருந்து தான் எடுத்தேன். எதுக்காக அந்த மாதிரி